Peppers Entertainment Television. Turn on the heat. வாழ்க வளமுடன் நலமுடன் மகிழ்ச்சியுடன் சிறப்புடன் செழிப்புடன் வாழிய வாழியவே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், மேடை பேச்சு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ முக்கியம், அது மூலம் எப்படி வந்து சரித்திரத்தையே மாற்றினார்கள் உதாரண புருஷர்கள், அது கெனடி ஆகட்டும் அல்லது ஒபாமா, இப்போ இருக்க ஒபாமா ஆகட்டும், அபிராம் லிங்கன் ஆகட்டும், சர்ச்சில் ஆகட்டும், இவங்கெல்லாம் சரித்திரத்தில் போற்றப்படுவதற்கு காரணம் இவங்களுடைய பேச்சாற்றல். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பேரஞ்சு அண்ணா, அதனால் நீங்கள் வந்து பேச்சாற்றலை வளர்த்துங்க. அது எப்படி வளர்த்துக்கிறது நீங்கள் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சர்ச்சில் வந்து பேச்சாற்றல் மிக்கவர், எல்லாம் பாராட்டுவாங்க. ஒரு சர்ச்சில் வேடிக்கையாக கேட்டாங்களாம், நீ உங்களால் பேச முடியுமா அப்படின்னாங்க. முடியுமே நேரம், எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டாராம். அவங்க கேட்டாங்க சர்ச்சில் சொன்னாராம், எனக்கு 2 நிமிடம் பேசினா 2 நாள் டைம் கொடுங்க, 2 மணி நேரம் பேசினா இப்போயே ரெடி அப்படின்னார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, 2 நிமிடத்தில் நம்ம பேசி ஒரு மனிதர்களை வந்து கவரணும்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவை, அதில் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் 2 ஹவர்ஸில் பேசி ஈஸி நம்ம அசத்திடலாம் சொல்லுவார். அவரை பற்றி நிறைய, அவரை பற்றி நகைச்சுவையான விஷயங்கள்லாம் உண்டு. ஒரு அரசியல் ஒரு கட்சியில் இருந்த ஒரு பெண் சொன்னான், நீ மட்டும் என் கணவனாக இருந்தால் இந்த பாலில் விஷத்தை கலந்து கொடுத்துருவேன் உன்னை எழுந்து சொன்னேன். அவர் சொன்னார், நீ மட்டும் மனைவியாக இருந்தால் நான் உடனே குடிச்சிருவேன் அப்படின்னு. உடனே நோஸ் கட் கொடுப்பார். அந்த நோஸ் கட் கொடுக்குறதுல வந்து அவர் பயங்கர மன்னன். அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் நோஸ் கட் கொடுக்குறதும் ஒரு முக்கியம். அப்புறம் வந்து லியோ டால்ஸ்டாயும் சர்ச்சிலும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஸோ சர்ச்சிலுக்கு வந்து ஒரு டிக்கெட் அமைச்சர், லியோ டால்ஸ்டாய் நாடகம்லாம் அப்போ 100 நாள் ஓடும், லியோ டால்ஸ்டாய் அனுப்புகிறார். அன்புள்ள சர்ச்சில் அவர்களுக்கு நாடகம் அரங்கேறுது, 2 டிக்கெட் அனுப்பிச்சிருக்கேன், ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று உங்கள் நண்பருக்கு, அப்படி யாராவது ஒருத்தருந்தா அவர் குத்துறாரு. யார்? லியோ டால்ஸ்டாய். உடனே சர்ச்சில் என்ன பண்ணார், இது வேண்டாம் நான் 2வது நாள் வரேன், அது டிக்கெட் அனுப்புங்க, நாடகம் நடந்தா அப்படின்னாரு. ஒரே நாள் ஓடிப்படும் நாடகம். அதாவது இந்த இன்சல்ட் கொடுக்குறதுல வந்து ஒரு பெண்மணி சர்ச்சில் சேர்த்து கட்டி முத்தம் கொடுத்தாங்க, மகனே முதல்ல பெருமிதம் அடைகிறாங்க, 10,000 பேர் பேச்சு கேட்குறாங்க. உடனே அவர் சொன்னார், என் பேச்சு கேட்கறதுக்கு 10,000 பேர் இருக்காங்க, சர்ச்சில் தூக்கில் போடுறான் சொல்லுங்க, 5 லட்சம் பேர் வேடிக்கை பார்க்க வருவாங்க அப்படின்னா. அவருக்கு அந்த நிகழ்ச்சி அவருடைய கொடுத்த இன்சல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கில் பார்லிமெண்ட்டில் சாதுரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுருட்டு வச்சு பேசுகிற சர்ச்சில் வந்து நீங்காத இடம் பெற்றவர் வின்ஸ்டன் சர்ச்சில். 62 வயசு தான் அவர் பதவி வந்தார் பிரதம மந்திரி, ஆனால் இன்றைக்கு நிகழ்வு வாழ்கிறார். இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் நீங்கள் எப்படி சர்ச்சிலாக போகிறீங்க, நீங்கள் எப்படி இன்றைக்கே ஆகலாம், ரொம்ப எளிது, அவ்வளோதான். சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், மேடை பேச்சு சொல்லுவா பண்ணலாம். அந்த மேடை பேச்சுக்கு தேவையில்லாங்கன்னா சின்ன ஸ்டூல் ஒன்று போகும், சின்ன டப்பா பெட்டி, அது வந்து அதில் ஏறி பேசுங்க. இன்னும் கேட்டால் அவங்க வீட்டில் ஒரு ஃப்ளாட் காம்ப்ளெக்ஸ் ஒரு மூலில் போடுங்க, 10 பேர், இது பேர் ஸ்பீக் அண்ட் பீக்குன்னு பேர். எல்லாம் என்ன பண்ணணும், ஒரு குழு 15 பேர் இருக்கலாம், மேலே இருக்கக்கூடாது 15 பேர். ஏன் 15 பேர் மேலே இருக்கக்கூடாது, நான் காரணம் சொல்கிறேன். 15 பேர் இருங்க, எல்லோரும் ஒரு 4 நிமிடம் ஏதாவது ஒரு தலைப்பில் பேசணும், அவங்க ஒரு டேர்ன் வரும், வரிசையாக பேசணும். அது பேசுகிறப்ப என்னவனா பேசலாம், அவங்க பார்த்த டெலிவிஷன் சினிமா, அவங்க பார்த்த கிரிக்கெட் மேட்ச் பற்றி பேசலாம், அவங்க படித்த கதையை பற்றி பேசலாம், வாழ்க்கை அனுபவத்தை பேசலாம். எதை பேசினாலும் ஆபாசமாகவும் அபத்தமாகவும் இருக்கக்கூடாது. யாரையும் ஒரு பெண்களை இழிவுபடுத்துறதோ ஜாதி மத பேதங்கள்லாம் பார்க்காத பரந்த உள்ளத்தோடு பேசினா எல்லோரும் பேசலாம், 4 நிமிடம் எல்லோரும் பேசலாம். இது வந்து ஏன் 15 பேர்னா, 15 பேர் 4 நிமிஷம் பேசினா 1 ஹவர் ஆகிடும், அதுக்கு மேலே ஆளுங்க போட்டால் டைம் நீண்டு போயிடும். 1 ஹவருக்கு மேலே அந்த மீட்டிங் நடக்கக்கூடாது. 15 மேலே வந்தால் 100 ஸ்டூல் போட்டிருக்கேன், சின்ன ஸ்டூல், ஒரு மனை கூட போட்டுக்கலாம். ஏன்னா அவன் முக்கியம், அந்த பேசுகிறவன் கொஞ்சம் உயரத்தில் இருக்கணும், 2 அடி 1 அடி உயரத்தில் இருக்கணும். அதுக்கு சின்ன பாக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம், சோப் பாக்ஸ்னு பேர், லண்டனில் இருக்க ஹைட் பார்க்கில் சோப்பு பெட்டினா, சோப்பெல்லாம் சோப்புகள்லாம் கேக்குகள் அடிக்க வர பெட்டி, அப்போல்லாம் 144 சோப்பு ஒரு பெட்டியில் இருக்கும், சோப் பாக்ஸ்னு பேர். லண்டனில் போனால் ஹைட் பார்க்கில் அங்கங்கே ஒரு மரத்தில் யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க, ஜனங்கள் வேடிக்கை பார்க்க வருவாங்க டூரிஸ்ட்லாம். ஸோ மேடை பேச்சாளருக்கு ஒரே வழி, எல்லோரும் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன பாக்ஸை போடுங்க, போட்டுட்டு 15 பேர் ஒரு குழு ஸ்பீக் அண்ட் பீக், அது ஒரு குழு எக்ஸ்னோரா சார்ந்த இயக்கம், நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். இல்லை ஏறி பேசும்போது ஒரு தலைப்பில் பேசுங்க. இதில் அனுகூலம் கேட்டிங்கன்னா, முதல்ல மேடை கூச்சம் போயிடும், மேடை கூச்சமே கம்ப்ளீட்டாக போயிடும். ரெண்டாவது என்னென்னா, 4 நிமிடம் பேச நீங்கள் 4 மணி நேரம் தயாரிப்பீங்க, 4 மணி நேரம் தயார் பண்ணுறதுனால 4 மணி நேரம் அறிவு உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் மற்றவர்கள் 4 மணி நேரம் தயாரித்து 4 நிமிஷம் பேசும்போது அதெல்லாம் காது கொடுத்து கேட்கும்போது நீங்கள் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக ஒரு 4 மாதத்தில் மாறிடுவீங்க.
கேட்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. எல்லாரும் சபை கூச்சம் போயிடும், வார்த்தைகள் சேரும், வார்த்தைகளுடைய கையாளுமை எல்லாம் வரும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். இது வந்து ஒரு 100 மெத்தட்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லோரும் குடும்பத்தில் என்னென்னா டைனிங் டேபிளில் பேசலாம்னு சொல்கிறோம். டைனிங் டேபிள்லாம் உட்காந்துட்டு சில பேர் சாமி கும்பிடலாம் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைனிங் டேபிள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மினிட்ஸ் எல்லோரும் அன்றைக்கி நடந்த வாழ்க்கை அன்றைக்கி என்ன அனுபவன்றதை ஒரு ஸ்பீச்சாக கொடுக்கணும். இது வந்து எல்லோரும் செய்யுங்க தயவுசெய்து. ஏன்னா நம்ம நாட்டுக்கு பேச்சாளர்கள் தேவை. இப்போ வந்து உலகம் வந்து ஒரு டிசாஸ்டர் ஏஜில் போயிடுது. செய்திகளை சொல்கிறதுக்கு பேச்சாளர்கள் தேவை, வெட்டி பேச்சுக்கள்ல பேசுறதுக்கு ஆட்கள் தேவை. அது வந்து தயவுசெய்து டைனிங் டேபிள் ஆக்கலாம், இல்லை பார்க்கில் பேசலாம். இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது, அது பின்னாடி பேசுவோம். அதை சரி எப்படி சிறந்த பேச்சாளராகுது நம்ம பேசுவோம். முதல்ல என்னென்னா 5 நிமிடம் போகிறோம் பேச்சு பேசுகிறதுக்கு. அந்த 5 நிமிடத்தில் என்ன இருக்கணும்னா ஒரு சென்ட்ரல் தீம், ஒரு மைய கருத்து ஒன்று முதல்ல எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று, விடாமுயற்சி, அப்புறம் வந்து கல்வி பெறுவது எப்படி, பொது அறிவு பெறுவது, ஏதாவது ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறது, அந்த தீம் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு அறிமுகம், ஒரு 1 நிமிடத்தில் அந்த டாபிக் அறிமுகப்படுத்தணும். அப்புறம் கடைசியில் முடிவு இருக்கணும், அதுக்கப்புறம் டாபிக் இருக்கணும். அது வந்து ஷுவராக என்ன பண்ணோன்னா ஒரு அனெக்டோட் சம்பவம் இருக்கணும். அனாலஜினா உதாரணங்கள் காட்டணும், மேற்கோள் காட்டணும், உதாரணங்கள் காட்டணும். ஒரு ஒரு ஜோக், திணிக்கப்பட்ட ஜோக்காக இருக்கக்கூடாது, அது கூட சேர்ந்த ஜோக்காக இருக்கணும். ஒரு நல்ல பொன்மொழி சொல்லணும். இதான் அந்த 5 நிமிடத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. இதெல்லாம் நீங்கள் திருப்பி ரீப்ளை பண்ணுங்கள், கூகுளில் வரும் பார்க்கலாம். இது ஒரு சென்ட்ரல் தீம் வேணும், அறிமுகம் தேவைணும், முடிவுரை தேவை. நீங்கள் பேசும்போது அனாலஜினா சம்பவங்கள், இது இது தொடர்பான இப்போ இந்த சம்பவங்கள் சொல்லுங்க, சங்கே தான் பேசிகிட்ருக்கேன். ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள், ஒரு உதாரணம், மேற்கோள் காட்டி பேசுங்க, ஒரு நெகச்சுவான ஜோக் கூட இணைந்த ஜோக்கை ஒன்று சொல்லுங்கள். அடுத்தது ஒரு பொன்மொழி, அதாவது உலகத்தை சிறந்த பொன்மொழிலாம் தெரியும். இப்போ நான் சொன்னேன், கெனடி சொன்ன பொன்மொழி, ஒரு பொன்மொழி, நாடு என்ன செய்தது என்ற கேள்விகளை கேட்பதை விடுத்து நீ என்ன செய்தாய், அதற்கு அதனால் நன்மை பல உனக்கு, இந்த மாதிரி கோட்ஸை சொல்லுங்கள். ஒரு கொட்டேஷனை கொடுங்க. ஒரு கோட்டில் வந்து எல்லாம் அடங்கிடுச்சு, எல்லாமே அடங்கிடுது. இது மாதிரி பேசுங்க, 5 நிமிடம் பேசுங்க. ஒரு எந்த ஸ்பீக் அண்ட் பீக் நீங்கள் எல்லாம் ஆரம்பிங்க, எங்களோட தொடர்பு வச்சுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 டாபிக் தரோம் பேசுகிறதுக்கு. அந்த 10,000 டாப்பிக்கு உங்களுக்கு அது பேப்பர் ஸ்ட்ரீம் மூலம் கிடைக்கும், வெப்சைட்டில் இருக்குது. இந்த 10,000 டாப்பிக்கு கிளைமேட் சேஞ்சு, கொசுலேருந்து தப்பிச்சுக்கிறது எப்படி, நாய்ஸ் பொல்யூஷன், வாய்ஸ் அகேன்ஸ்ட் நாய்ஸ்னு வச்சுருக்கோம், குப்பை எப்படி எருவாக்குறது, மாடித்தோட்டம் போடுறது எப்படி, அடுக்கு மாடி தோட்டம் போடுறது எப்படி, வெள்ளத்தில் பாதுகாத்துக்கிறது எப்படி, திருடன் தப்பிச்சுக்கிறது எப்படி, நம்ம ஏரியாவுடைய பாதுகாப்பு எப்படி, தீயிலேருந்து பாதுகாத்துக்கிறது எப்படி, இது மாதிரி கிட்டத்தட்ட 1,000 தலைப்புகள் ரெடியாக இருக்குது. இந்த தலைப்பில் பேசுங்க. அது ஒன்றாகுது, நீங்களும் பேச்சாளராக நல்ல செய்திகள் 4 திக்கிலையும் பரவுது, அவங்கெல்லாம் பேசுவாங்க. இது செய்யுங்க. குறிப்பாக பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள்லாம், நீங்கள் ஐஏஎஸ் ஆனாலும் ஆசைப்பட்றீங்க, உங்கள் பள்ளிக்கூடத்தில் உடனே இந்த ஸ்பீக் அண்ட் பீக் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுட்டு எல்லோரும் பேச்சாளராகுங்க. பேசுகிறபோது என்ன நடக்குதுன்னா, இடது மூலியும் வலது மூலியும் 2 மூலையும் ஆக்டிவேட் ஆகிடுது. ஆக்டிவேட் ஆரம்பதுன்னா அதுனா உங்களை அறியாமல் பல விஷயங்கள்லாம் வருது, அற்புதங்கள் நடக்குது, வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுறீங்க, நிறைய சொற்களை கற்றுக்கிறீங்க, சொல்லாண்மை வருகிறது, நீங்கள் ஒரு தலைவராகிடுங்க. வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன்.